எல்லோருக்கும் வணக்கம். முத்ரா நாடக விழா தசாரத்தினங்கள், எ கலெக்ஷன் ஆஃப் 10 டிராமாஸ் இன் 10 இயர்ஸ் ஃபார் 10 டேஸ். இது ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து 10 தேதி வரை நடக்க இருக்கிறது. இதை பாலம் டிவி மூலமாக தினமும் மாலை 6:30 நீங்கள் கண்டு மகிழலாம். இந்த டிராமா ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாங்கள் நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். 2006 இதை நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். இது வந்து இன்ஃபோசிஸ் ஹால் அப்படிங்கிற ராமகிருஷ்ணா ஸ்கூலில் இருக்கிற ஹாலில் விமர்சையாக நடக்கும். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது பண்ண முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட 230 நாடகங்களை நாங்கள் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 105 நாடகங்கள் ஒரு பொக்கிஷமாக ஒரு ஆர்கேவ், வீடியோ ஆர்கேவாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்து மகிழ முடிகிறது. இந்த நாடக விழா போன வருடம் வந்து நாங்கள் வந்து காத்தாடி ராமமூர்த்தியின் 8 நாடகங்கள், அதாவது ஒரே ட்ரூப்பாக அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு 8 நாடகங்களை நடத்தினோம். ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அது இன்னும் இணையதளத்தில் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த வருடம் ஒரு ட்ரூப்பாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ட்ரூப்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் அதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 10 வருடத்தில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லேருந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட் ட்ராமாஸாக ஒரு 10 நாடகங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். You can watch from the computer or laptop from www.palamtv.com, from iPhone or iPad at www.palamtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. In the நாடகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840072821. இந்த நாடகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடகங்களை எழுதி நடித்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் டிராயிங் ரூமில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, நேரம் செலவு, அது உங்களுக்கே தெரியும். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த் இட், யூ கேன் கான்ட்ரிபியூட் பை வே ஆஃப் ஜாய் ஆஃப் கிவிங். திஸ் கான்ட்ரிபியூஷன் யூ கேன் டூ பை வே ஆஃப் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கூகுள் பே ஆர் பேபால். ஃபார் திஸ் ஹோல் ஃபெஸ்டிவல் வி ஆர் ரெக்வஸ்டிங் ₹1000 ஃபார் தோஸ் ஹூ ஆர் ரெசைடிங் இன் இண்டியா and $50 for NRIs. This 1000 rupees and $50 are only minimum. You can give more than that also. These proceeds goes to the participating drama troops. Here are the bank details. Mudra Music Studio, situated in the heart of Chennai City. A video recording studio in Nungambakkam. Walk in, perform, and take the best footage in HD resolution. Best place for music concerts, interviews, talk shows, rehearsals, short film production, documentary production, dubbing for films, preview watching, drama serial production, conducting short-term courses, conducting workshops,
we have green mat facility in which we can incorporate any backdrop to your taste after recording. This Mudra Music Studio is situated at 26 Rama Street, Nungambakkam, Chennai 6-34, India. Contact mobile and WhatsApp number +91 98400 72821. Visit, perform and experience live at Mudra Music Studio. இன்று நீங்கள் பார்க்க போகும் நாடகம் கூத்தபிரான் நவபாரத் தியேட்டர்ஸ் பிரசன்ஸ் உன்னால் முடியும் தாத்தா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரத்னம் கூத்தபிரான். வணக்கம், நான் உங்கள் ரத்னம் கூத்தபிரான். முத்ரா பாலம் டிவி வழியாக தசரத்தினங்கள்னு 10 சிறந்த நாடகங்களை தேர்ந்தெடுத்து ஒளிபரப்ப போகிறாங்க. நாடகன்றது ஒரு உன்னதமான கலை. அந்த நாடகங்களை ஆவணப்படுத்தி அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த நாடகங்கள் எல்லாரையும் போய் சேரணும்னு முத்ரா எடுக்கிற அந்த முயற்சிக்கு நாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயின்னு இருக்கு. மத்திய கைலாஷ்ல டிராஃபிக் ஜாம்ல மாட்டின்ட்டேன்னு வச்சுக்கோ. ரெண்டு பிரெட் வாங்கி சாப்பிடுங்கண்ணா. கிண்டல, இப்பெல்லாம் 9 மணிக்கு ஆபீஸ்ல இல்லைன்னா மெமோ கொடுத்துடுறா. மெமோனா? லேட்டா வந்ததுக்கு காரணம் சொல்லணும். நீங்க தான் லேட்டா வரதுக்கு 1000 காரணம் சொல்வேளே. நான் என்ன உங்களுக்கு சொல்லியா காரணம்? இது அந்த மாதிரி இல்லடி. இது என் பர்சனல் ஃபைலுக்கு போகும். அங்க ரேட்டிங், பர்ஃபார்மன்ஸ், இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். போறோம்னா உங்க ஆபீஸ்ல போன வருஷம் கொடுத்தாலே ஒரு இன்க்ரிமெண்ட். மாசத்துக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கே 12000 ரூபாய். கரெக்டா கனெக்ட் பண்ணினா 1 ரூபாய் கம்மியா தான் வருது. நான் மாட்டல வேலை பண்றாளே அவளுக்கே நான் மாசம் மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா. வெளியில போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்னமா சம்பளம் வாங்குறாங்க. இதுவரை இப்ப எதுக்கு இந்த கம்பாரிசன்லாம்? ஏதோ நான் படித்த படிப்புக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் வரைக்கும் வந்திருக்கேன். மேனேஜர் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசனை பண்ணுறா. கரெக்ட் தானே? சரி சரி, எனக்கு டைம் ஆகிடுது. ஆமாம், எங்கே நம்ம ரோபோ காணோம்? நம்ம ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு பெத்துட்டோமே. நீங்கள் பெத்தேடா? நான் 10 மாசம் வயத்தில் சுமந்து பெத்தேன்னா. அதான் அவன் 8 மாசத்துலேயே டபுக்குன்னு வயத்துலேருந்து குளிச்சுட்டானே. ஆமா, இந்த ரஜினி படம் எந்திரன் வந்தது அதுலேருந்து ரோபோ விக்னேஷ் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான். நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. இந்த ஆஃபீஸில் ரோட்டில் போகும்போதும் வரும்போதும் இவர் தான் ரோபோவோட அப்பா அப்படிங்கிற. ஆனால் அந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான். இந்த ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்குங்கிறாள் அப்படின்னா என்னன்னா? உனக்கு என் செக்புக் மட்டும்தானே தெரியும். இல்லைண்ணா, இந்த ஃபேஸ்புக்கில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ போடணும்னா? மக்கு மக்கு, இது என்ன பேங்க் அக்கௌண்ட்னு நினைச்சியாது? இது அந்த மாதிரி இல்லைம்மா. அது இது கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் வழியாக போய் அப்புறம் எப்படி போகிறதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சந்தோஷம். வேண்டாம், விட்டுரும். சரி, எங்கே நம்ம ரோபோவை காணோம்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் உடம்ப குறைக்கணும்னு சொல்லிவிட்டாளாம். சரி, தினமும் காத்தால பெசன்ட்நகர்ல இருக்கிற கார்பரேஷன் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிடுறான். இந்த பாரு, உடம்ப குறைக்கணும்னா சாப்பாட்டை குறைக்கணும், உடம்பு தன்னால குறையும். அத நீங்க சொல்றீங்களா அண்ணா?
ஏன்னா காலங்காத்தால குழந்தை இப்படி அர்ச்சனை பண்ணிட்டு. சரிம்மா, ஜூஸ் கடைக்கு போய் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு 20 ரூபாயை கொடுத்தா, சார் 120 அப்படிங்கிறான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா ஒரு லெமன் ஜூஸ் 120 அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம ரோபோ 5 ஜூஸ் கடன் சார், உங்ககிட்ட தான் வாங்கிக்க சொன்னார் அப்படிங்கிறான். ஜூஸ் தானேண்ணா குடிச்சிட்டு போட்டோமே, அவன் என்ன உங்களை மாதிரி ஆஃபீஸ் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு கண்டதையும் குடிச்சிட்டா வரான். சரி சரி கிளம்புற. ஹாய் டாட். ஹாய். இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பாம இன்னும் நின்னு இருக்கேன். எனி ஹெல்ப்? என்னடா இன்னைக்கு என்ன மறந்துட்டியா? ஏண்டி நீ கூட மறந்து போயிட்ட? இன்னைக்கு என்ன தேதி? April 5. அதான் என்னதுன்னு முதல் வாரம்னா. சரிதான், இன்னைக்கு தம்பி ஆத்துக்கு போய் அப்பாவை அழிச்சுட்டு வர வேண்டாமா? ஓ மறந்தே போயிட்டேன்ப்பா, இன்னைக்கு தாத்தாவை கூட்டிட்டு வரணும்ல. ஆமா, இந்த பாரு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும். நீ பகல்ல வெட்டியா தானே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன், நீங்க ஆஃபீஸ்ல இருக்கேன், அதான் வித்தியாசம். சரி சரி, இந்த பாரு நீ என்ன பண்ற, சித்தப்பா வாத்துக்கு போய் தாத்தாவை பத்திரமா அழிச்சுன்னு வந்துடும். அடுத்த 3 மாசம் அவர் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு அவர் பர்மனண்டா நம்மளோட இருந்துட்டு போட்டோமே. நானா வேண்டாங்கிறேன், அவர் தான் இங்கே 3 மாசம், என் 2வது புள்ளட்ட 3 மாசம் இருப்பேங்கிறார். என் கூடையே இறேன்பா அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், முடியவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பழையபடி ஒன்னா ஒரே வீட்டில் இருங்கோ அப்படிங்கிற எனக்கு ஆசையாக தான் இருக்கு. நீங்க ரெண்டு ஓர்படிகளும் சரிப்பட்டு வருவீங்களா? பாருங்க அதெல்லாம் இப்போ எதுக்கு, நீங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போங்கோ, குழந்தை பார்த்து அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவோம். சரி சரி, இந்த 2-வீலர் வேண்டாம், பஸ்லயே போ. ஓகே, நீங்க பார்த்து போங்கண்ணா. சரிம்மா, அவனை ஹெல்மெட் மாட்டின்னு போச்சு. இல்லடா நீங்க கிளம்புங்க, அவன் பார்த்துப்பான். இவன் என்னத்த பாத்துக்க போறானோ, இவன் இவரை பத்திரமா ஐசின்னு வர வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. சார் சாரி சார், ஐயோ ஆபீஸ் மேனேஜர் சார், நான் வீட்டில் இருக்கேன் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களை போய் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவேனா? சாரி சார. ஓகே சார், இதோ வந்துடுறேன் சார். உங்களை நிம்மதி இல்லைன்னு சொல்லவா முடியும்? இன்னமும் என்கிட்ட தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னியாமே. கமான் கமான் டெல் மீ சார. எல்லாம் என் ப்ரமோஷன் விஷயமா தான் சார். அதுக்கு இப்போ என்ன அவசரம்? என்ன சார் இது, எனக்கு வயசு இப்போவே 52 சார். 60 கல்யாணம் பண்ணிக்கும் போது ப்ரமோஷன் கொடுப்பேன். மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. ஏன் 60 கல்யாணமே பண்ணிக்கூடாதுங்கிறாளா? பாஸ்கர் பி சீரியஸ், யூ ஹேவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப். சும்மா குதிரைக்கு கண்ணை கட்டின மாதிரி ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உங்க வேலையை கொடுங்கோங்கிறேன். ஏன்பா ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் தான் இருக்க முடியும்? என்ன சார் இது, இந்த பாருங்க அந்த ப்ராஜெக்ட் குரூப்பில் பாருங்க, நேத்திக்கு வந்தவன்லாம் மேனேஜர் சார். அவன்லாங்க டெக்னிக்கலி குவாலிஃபைடு. என்ன சார் டெக்னிக்கலி குவாலிஃபைடு, 2 லைன் இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்ப தெரியல, ஈஸு வாசுன்னு யூஸ் பண்ண கூட தெரியல சார். கரெக்ட் கரெக்ட், எஸ் 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 இல்லை சார், இஸ். பாஸ்கர் நமக்கு என்ன ஓட்டணுமோ அதுதான் ஓட்டும். அதுவும் இல்லாமல் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் ஓஹோன்னு தெரியலையே, இன்னையே அவங்கெல்லாம் பிளேம் பண்ணுறீங்க. அதானே, நான் என்ன ஒர்க் பண்ணினாலும் நீங்கள் என்ன ரெகக்னைஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு 1000 ரூபா இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு 10000 ரூபா. ஏயா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாதா? என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீங்கள் உட்கார சேருக்கும் 4 கால் தான், நான் உட்கார சேருக்கும் 4 கால் தான். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உட்காந்தா உடையாது, நான் உட்காந்தா சம்டைம்ஸ் உடஞ்சி போயிடும். இப்போ என்ன என்ன பண்ணணுங்கிற, நீங்கள் அந்த மேனேஜர் கேட்டகரியில் தான் எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுத்தேன்னா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா. பார்த்து பண்ணுங்க சார். அதெல்லாம் போட்டோம். உன்னோட சன் ரோபோ விக்னேஷ் என்ன பண்ணுறான் சார்? அவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா வருது, நாங்கள் தினமும் ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணுறோமே. வெரி இன்டெலிஜென்ட் பாய். இந்த நாட்டு நடப்பெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் எப்படி வச்சுருக்கான் தெரியுமா சார்? அவன் கொஞ்சம் என்ன மாதிரி, நம்ப முடியலையே நம்ப முடியலையே. அது அப்படிதான் சார் அது. சரி அது போட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல 3rd year BCom பண்ணிட்டு இருக்கான் சார். சைமல்டேனியஸா
சிஏ இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கான் சார். வெரி குட் வெரி குட். அவன் இன்டர்ன் முடிச்ச உடனே சொல்லு, நம்ம ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்றோம். அப்படியா? என்ன சார் போஸ்ட்? அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். காலியாக போகிறது சார். என்ன சார் இது? பாரு பாஸ்கர், மேனேஜ்மெண்ட் முந்தி மாதிரி இல்லை, பார்த்து நடந்துக்கோங்க. அவ்வளோ சார், மிரட்டுறீங்களா? இல்லை மிரட்டுறீங்களான்னு? வேண்டாம் சார், உங்கள் மேனேஜர் போஸ்ட்டும் ஒன்றும் ஒன்று ஒன்று வேண்டாம் அவனுக்கு. அப்புறம் இந்த அலவன்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவாவது கொடுங்க சார், கொஞ்சம் கை செலவுக்காவது ஆகும் அப்படிங்கிற. ஆ பாஸ்கர், ஒன்று வேணால் பண்ணு. நம்ம எம்டி இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்கீம்னு ஒரு இன்னோவேட்டிவ் பாலிசியை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓ, அதில் ஸ்டாஃபோட அப்பா ஃபாதர் இன்லா சீனியர் சிட்டிசனுக்காக ஒரு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறான். ஓ, அதில் வேணால் சேர சொல்லு, இன்சென்டிவ் கிடைக்கும். எனக்கா சார்? உனக்கு இல்லைப்பா, உங்கள் அப்பாவுக்கு. இந்த ஏஜில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவான். சரி. அதில் 50% எடுத்துட்டா உனக்கு 200 ரூபீஸ் மிஸ்லேனியஸ் இன்கமாகவே கிடைக்கும். 200 ரூபாயா சார்? 200 ரூபீஸ். அட போங்க சார், அதை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது? ஐயா, உங்கள் அப்பாவுக்கு வெத்தலைப்பாக்கு செலவாவது ஆகும். இல்லைன்னா ட்ரெயினுக்கு ஒரு பஸ் பாஸ் ஆகும் எடுக்கலாமே, ஏதோ ஒரு செலவாக ஆகிட்டு போட்டோமே. என்ன சார் இது? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என் ப்ரமோஷனை பற்றி கேட்டால் நீங்கள் என்னமோ எங்கள் அப்பாவை கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு வர சொல்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல சார். நீ தான் ஏதோ இன்சென்டிவ் கேஷ் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு வந்த மெயில உனக்கு ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். 200 × 12 = 3800. சாரி சார், 2200. ரவுண்டா 2400 ஆக்கிக்கோ. ஓகே சார். அப்புறம் இந்த இன்சென்டிவ் ஏதோ கிடைக்கும்னு, அது எவ்வளோ சார்? அது உங்கள் அப்பாவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. உங்கள் அப்பா மட்டும் அந்த டெஸ்ட்டில் 50% மார்க் எடுத்துட்டான், 15 to 18,000 rupees இன்சென்டிவாகவே கிடைக்கும். யூ மீன் 15 to 18,000? எஸ். 18,000 ரூபாயா? எஸ். ஐயோ, இந்த சமயம் பார்த்து எனக்கு ரெண்டு அப்பா இல்லாமல் போயிட்டாரு சார். நான் உடனே அப்ளை பண்ணுறேன் சார். நீ இல்லைப்பா, உங்கள் அப்பா அப்ளை பண்ணுவோம். அதுக்கு தான் சார் கேட்குறேன், எங்கள் அப்பாவுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறது கேட்குறேன். வெரி குட் வெரி குட். அப்புறம் எனக்கு ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். சொல்லுங்க. ஏன் ஆஃபீஸுக்குள்ளேயே நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருக்கே? அப்போ தான் சீட்டில் உட்காந்து தூங்கும் போது யாருக்கும் தெரியாது பேர். இந்த புள்ள மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பி போனான். இங்க இருக்க பெரும்பாக்கத்துல இருந்து அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஹலோ, நான் தானா? இவன் மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பி போனா இன்னும் அப்பாவை கூட்டிட்டு வரல, ரொம்ப கவலையா இருக்குண்ணா. பரதேசி எங்க போயிருக்க போறான்? இப்பதானா ஞாபகத்துக்கு வருது, பரதேசி படம் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா. நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடா. என்னடா, தாத்தா போய் வாடா போடாங்கற? சத்யா வந்திருக்காமா? சத்யா வரமா? ஹாய் பெரியமா. ஹாய் சத்யா, எப்படி இருக்க? எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். அம்மா எங்க? இன்னும் கொல்லத்துல தான் இருக்காளா? ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் ஒண்ணும் கிடைக்கலையா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா? என்ன புதுசா வர மாதிரி யோசிச்சு நின்னு இருக்கேன் தாத்தா, உள்ள வாக்கோ. ஒரு பணத்துக்கு உள்ள என்ன தள்ளிட்டு போய்
வெளியில வரும்போது பரதேசியாவே அழைச்சு வந்துருக்காங்க. ஏண்டா இந்த மாதிரி பண்றேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, வர வழியில தான் ஏஜிஎஸ் தியேட்டர் இருந்தது, டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டோம். தாத்தா படம் எப்படி? நல்ல படம் தான். ஆனா நல்ல படம் தான் மக்களுக்கு பிடிக்காது. நம்ம என்ன உனக்கு? சரி தாத்தா, பதன் மாதிரி நான் கிளம்புறேன். ஏய் வரலா பெரியமா, போயிடுறேன். ஏய் சத்யா, சத்யா இல்லடா, பெரியப்பா வர டைம் ஆயிடுது. அவர் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நீ வந்தேன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, என்ன கோச்சப்ப, நீ அவரை பார்த்துட்டு கிளம்பு. சரி வெயிட் பண்றேன். என்னுடைய புள்ள எப்படி இருக்கான்? அவனுக்கு ஏதோ ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரலன்னு சதா புலம்பிகிட்டே இருந்தானே, இப்போ எப்படி இருக்கான்? கிடைச்சதுப்பா. ஆ கிடைச்சதா? ப்ரமோஷன் கிடைக்கல. ஆஹா, பிபியும் சுகரும் கிடைச்சி. பிபியும் சுகரும் கிடைச்சதா? சுகர் கிடைச்சா நிறைய வாங்கி வச்சு பண்ணிட்டுருந்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா தான் தப்பா இருக்கேன். ஆமா, இது எப்படி பரீட்சை எல்லாம் எழுதுறேன்? பரீட்சை நல்லா எழுதுறேன். நான் படிச்சுட்டு போறது எதுவும் எக்ஸாம்ல வர மாட்டேங்கிறது. வராதே, அது எப்படி வரும்? எக்ஸாம்ல என்ன வருமோ அதைத்தான் நீங்க படிச்சுட்டு போய் எழுதணும். அப்படியே நீங்க படிச்சுட்டு போய் எழுதினாலும் உங்க துரதிருஷ்டம் எழுதின பேப்பர் வேற காணாம போய் எங்களுக்கு சுத்தி நடக்கும். நீங்க என்ன பண்ண முடியாதுக்கு? நல்ல கிரிக்கெட் பிளேயர். அப்படியா? ஆமா. ஏன்னா இந்த கிரிக்கெட்லாம் ஆடிட்டு இருக்கணும். நான் ரெகுலரா ஆடிட்டு இருக்கேன். கிரிக்கெட் ஆடுறதோட இரு, மற்றதெல்லாம் வாங்க. ஆமா, உனக்கு இந்த கிரிக்கெட்ல எந்த போலர் ரொம்ப பிடிக்கும்? ஸ்ரீசந்த். அச்சோ, பம்பு 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 பாண்டா பேசாம போ. சரி தாத்தா, ரொம்ப நாளா ஒரு ரிமைண்டர் ஒன் ஸ்டோர் பண்ண நினைச்சேன். ஸ்டோர் பண்ணிக்கோ. உங்களோட பர்த்டே இன்னைக்கு ஆகஸ்ட் 3. எந்த வருஷம்? எல்லா வருஷமும் தான். வருஷத்தை சொல்லுங்க தாத்தா. 1932. ஓ, அப்போ சுதந்திரம் வாங்க போது நீங்க இருந்திருப்பீங்களா? இதெல்லாம் ஒரு மடத்தனமாக கேள்வி. இப்ப நான் இருக்கேனும் சுதந்திரம் வந்த போது நான் இருக்க மாட்டேனா? இது என்ன கேள்வி? இது மகாத்மா காந்திய பார்த்திருக்கேனா? தரிசனம் பண்ணியிருக்கேன்டா. போய் பார்த்திருக்கியான்னு கேட்குறியா? பெரிய விஸ்னிங் கார்டுக்கு போய் கொடுத்து பார்க்குற மாதிரி தரிசனம் பண்ணியிருக்கேன். மாயவன் ஸ்டேஷனுக்கு அவர் வரப்போறாருன்னு 1000 பூரா ஒரு நியூஸ் வந்தது. உடனே மாயவரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். மகாத்மா காந்தி வர ரயிலும் இப்படி வந்தது பாரு, ரொம்ப மெதுவாக வருது. அங்கதானும் பார்க்கணும். மகாத்மா காந்தியின் ஜன்னல் வழியாக நின்றுட்டு ஜன்னல் பார்த்து இப்படி கையை காட்டினார். கூட இருந்தவா அத்தனை பேரும் பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் அப்படின்னு கத்திராவார். அதெல்லாம் ஒரு காலம் தாத்தா. சுதந்திரம் ஏன் கிடைச்சதுன்னு இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா? சுதந்திரங்கிற வேல்யூ அது கிடைச்சப்பறம் எல்லா வேல்யூவும் நம்ம இழந்துட்டோம்டா. அவ்வளோதான்டா அந்த பேர். இது சுகர் வந்து உன் ஆம்படையானுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், இல்லை எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன்? உங்கள் அளவு தான் எனக்கு தெரியுமே. என்ன இந்த பையனை காணும் வந்தாச்சே வந்துட்டா இருப்பா பாத்து வாடா எப்படி இருக்க? ஏன்பா உனக்கு நூத்தி ஒரு வயசுடா அது என்னதான் நூத்தி ஒன்று இந்த கல்யாணத்தெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது நூத்தி ஒன்றும் சொல்லுவோம்பா ஊரை விட்டுருவா ஒன்று தான் மெயினாக சொல்லுவோம் வாழ்க்கை நூத்தி ஒன்றா அப்படியே நல்லா இருக்கேன் பெரியப்பா. இங்கே ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போ டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ்லையா? கரும்பு ஜூஸ் தான் சக்கையாக புழிஞ்சிருவாளே. ஆமாம், நேற்று கூட ராத்திரி 12 மணி வரைக்கும் புழிஞ்சா. சில நாள் நாங்களே போய் புழிஞ்சுப்போம். இதெல்லாம் இப்போ எங்களுக்கு பழகி போயிடுச்சு. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா அவன் ஆரம்பிச்சிடும். அப்புறம் போங்க தாத்தா, எனக்கு வெக்கமாக இருக்கு. என்னடா அது, நான் உன்னை கேட்டா நீ தாத்தாவை பார்த்து வைக்கப்பட்டுருக்க? அப்பா, இந்த காலத்தில் பசங்க தானேப்பா வைக்கப்படுறா? பாரு எவ்வளோ கரெக்டாக அவன் சொல்கிறாங்க, ஆம்பளைங்க தான் வைக்கப்படுறாங்கிறது ஒத்துக்கிறான் பாரு.
சரி, அப்போ நான் கிளம்புறேன். போயிட்டுறேன் பெரியப்பா, போயிட்டுறேன். பெரியம்மா, நான் கிளம்புறேன். சத்யா இருடா, ஏதா சாப்பிட்டு போயே, என்ன அவசரம்? இப்பதான் கொஞ்ச நாளா வயிறு சரியா இருக்கு பெரியம்மா. தாத்தா, நான் மேல போறேன். ஒன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்பா. சரியான அபசகனம் முடிச்ச குடும்பம். அந்த பையனா மேல போறேங்கிறான், இவன் என்ன பார்த்து ஒரு நாள் ஒரு காரியம் ஆகணும்ங்கிறான். அறிவட்ட முட்டோம், காரியங்களாம் நான் பண்ணக்கூடாதுரா, நீ தான் எனக்கு பண்ணணும். அப்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சீரியஸாப்பா? ஐயோ, அந்த சீரியஸ் இல்லப்பா. இந்த பாருங்க, எங்க ஆபீஸ்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேம்ப் ஒரு வாரம் நடத்துறா, அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணுப்பா. எதுக்காக? கம்ப்யூட்டர் அதெல்லாம் உங்க வாட என்னப்பா அது? இதெல்லாம் ஒரு சேஞ்ச்ப்பா, உனக்கு ஒரு நாலேஜ். நீ இந்த வயசுல ஒரு டெக் சாவியா இருக்கலாம். அது என்னவோ சாவியோ பூட்ட போடா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. கொடு இந்த பாருங்க, நீங்க மாத்திரம் இதை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 18,000 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும்பா. என்னடான்னு பார்த்தேன், என் புள்ள காரணம் இல்லாமல் அடி போட மாட்டானேன்னு. வேண்டா, இது என்ன கம்ப்யூட்டர் கற்றுக்கிற வயசானாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் மாட்ட முடியாது. போ அப்பா, இதெல்லாம் என் கம்பெனி பாஸோட திங்கிங். பாடா திங்கிங்கு, 1,800 ரூபா கொடுக்குறானு எங்களெல்லாம் வர சொல்லி வயசானவங்களெல்லாம் உட்காந்து வச்சு தேவையாடாது. இந்த பாரு, அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ண சொல்லுங்க ஆஃபீஸில். ஒரு நிமிஷம்ப்பா, உனக்கு இப்போ 18,000 ரூபா வந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னோட இந்த மாதம் மாதம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ப்பா. அதுக்கு பதிலாக பேசாமல் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்க சொல்லு, இல்லை அன்னதானம் பண்ண சொல்லு ஏழைகளுக்கு. நீ என்ன சொல்ற? நீ நாங்கள்லாம் கார்பரேட் பீப்புள், எங்களோட திங்கிங்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும். நீ 50% எடுத்து பாஸ் பண்ணினியன்னா எனக்கு மாதம் 200 ரூபா கிடைக்கும்ப்பா. வெரி குட், இப்படி பண்ணலாமே. இப்படி நான் உனக்கு 400 ரூபா தரேன், என்ன உற்று பேசாமல். பாப்பா ப்ளீஸ்ப்பா, நீ மாத்திரம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, என் கம்பெனி எம்டியோட எனக்கு பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்ப்பா. அப்படியே என்னோட ப்ரமோஷன் ரிக்வஸ்ட்டை அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி வாங்கிடுவேன்ப்பா. பல அட்வான்டேஜ் இருக்குப்பா. பை த வே, நீ என் கம்ப்யூட்டரை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாமோ? சரின்னு சொல்லுப்பா. அதாவது இங்கே உட்காந்துக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் ஆஃபீஸில் வந்து உட்காருங்கிற, அவ்வளோதானே. ஆனால் ஒன்று, இந்த டெஸ்ட்டு அதெல்லாம் நான் எழுத மாட்டேன்டா. ஆஃபீஸுக்கு வரேன், உட்காடுறேன். பா, டெஸ்ட் எழுதினா தான்ப்பா இன்சென்டிவ் கிடைக்கும். எழுதினா கிடைக்காதரா? எழுதி பாஸ் பண்ணாதானா கிடைக்கும். பா, உன் மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. சரின்னு சொல்லுப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி, ஓகே. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அமுக்காத இழைச்சி போயிடுவேன். பா, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நாளைக்கு காத்தால வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஓகே, எங்கிட்ட சொல்றதோட நீ நிறுத்தினு வச்சுக்கோ, நாளை காத்தால வரல யாருக்கும் தெரியாது. ஓகே, டபுள் ஓகே. பா, என்னது துடுதப்புல வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு பா, கற்றுக்கோ, பணம் கொடுப்பா, அதை கொடுப்பாங்கிறான். நான் அந்த ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுவேன்? கம்ப்யூட்டர் கத்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்னு பேப்பர்ல வந்தாலும் வரலாம். கேட்டா தாத்தா, இது ஒன்னால முடியுமா? டைம் ஆச்சுமா, லஞ்ச் பாக்ஸ் அங்க.
வந்துட்டேன்னா தினமும் உங்களுக்கு மட்டும் பேக் பண்ணுவேன். இன்றைக்கி தான் ஒரு தினுசா புதுசா என்னென்னமோ பண்ண போறேளே. தாத்தா என்ன அரை மணி நேரமா உள்ள லேடிஸ் மேல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, எங்கம்மா போறா? உனக்கு விஷயமே தெரியாத அளவுக்கு வந்து உங்க டாடி இன்னைக்கு அவரோட டாடிய ஆபீஸ்க்கு கூட்டின்னு போறாராம். என்னது தாத்தா ஆபீஸ்க்கு போறாரா? என்னமா சொல்ற? எல்லாம் கிடக்க கிழவிய தூக்கி மனையில உட்காத்தி வச்சானா. அந்த கதைய இத்தனை வயசுக்கு மேல உங்க தாத்தா கம்ப்யூட்டர் கத்துக்க போறாராண்டா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இது சும்மா சிம்பிள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்டா, அவ்வளவுதான்டா. அப்பா இப்போ நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஆபீஸ்க்கு போற, தாத்தா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நம்ம அம்மாத்துக்கு வரா, அவரு போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கியப்பா. மண்டு உன்னை கூப்பிடுறோம். ஒன்னத்தாண்டா மாமண்டு, அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இப்ப எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உங்களுக்கு புரியாதுன்னா என்ன? இன்னுமா வரல அவர். ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கார், நீங்க ஆபீஸ்க்கு கூட்டின்னு போணுமே. அப்படி என்ன பண்றாரு தெரியல. போய் பார்த்துட்டு வாங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. வரட்டும் வரட்டும். இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட்டுக்கடா இருக்கணும். ஒரு பேட்ச் இதுலையும் பேர் இருக்கான். இது ஒரு பை உங்க மாட்டிக்கணுமா அந்த வரத்துக்கு? ஏண்டா உங்க அத்துல பூனை ஏதாவது வளர்க்குறியா? ஏதோ குறுக்க ஏதாவது போச்சா? தாத்தா யூ லுக் கிரேட். எப்படி ஹா எல்லாம் கரெக்டா இருக்கா? கா ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆ ஹவ் ஆர் யூ? ஹாய் 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 இருங்கோ. ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ? You're all right. அப்பா அங்க இந்த டாப் மேனேஜர்ஸ் குரூப் அப்பாக்கெல்லாம் வருவா. அவளெல்லாம் பார்த்த உடனேயே நீ இதே மாதிரி ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு, ஐ அம் ஐயர் விச்சால் ஐயர் அப்படின்னு சொல்லணும். ஓகே எங்க இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஐயர் விச்சால் ஐயர், ஹூ ஆர் யூ? பேட் யூ ஆர், பேட் யூ ஆர், கரெக்டாடா இங்கிலீஷ். ஐ அம் ஐயர், ஆர் யூ ஐயங்கார்? தாத்தா கை கொடு. நீங்க ஒரு முடிவோட தான் இருக்கு. சூப்பர், நான் வரேன். என்னப்பா அது? என்னடா இது? இது சும்மா ட்ரைலர், ரியல் ஷோ அங்க பாரு. அப்பா எங்க? சார் அங்க வந்து கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ் தங்கி தங்கி கொஞ்சம் நின்றுட்டு இருக்கார். பட் வந்துருவார். எம்டி கிட்டேருந்து ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அதுவும் இல்லாமல் ஸ்டாஃப் கிட்ட வெரி குட் ரெஸ்பான்ஸ். அப்படியா? இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செஷன் எம்டி தான் எடுக்க போகிற. ஓ ரியலி? ஆமாம். சீக்கிரம் கூப்பிடுவோம் அப்பாவை. ஏன் ஒன்றும் வரல? இதோ ஒரே நிமிஷம் அப்பா வாங்க. ஹாய் மச்சி, ஹவ் ஆர் யூ டா? Are you all right? Ah, I am good. Bad you are. என்ன பாது? இல்லை உங்களுக்கு சொத்தம் பாக்கி இருக்குடா. ஐயர் விட்டல் ஐயர், ஆர் யூ ஐயர் ஆர் ஐயங்கார்? ஐயம் ஐயங்கார், கேம் டு அம்பாசிடர் கார். ஆஃபீஸ் coming car, going coming car, office, huh? Basket? Correct, correct. உங்க அப்பாக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை சார். என்ன ப்ரோக்ராம் சொல்லிதான ஆக்ஷன் வந்தேன். ஆமாப்பா. அப்பா என்னப்பா அது? Will you behave properly? ஏடா நீ தானே வந்து ரொம்ப அங்கே வந்து கேஷுவலாக இருக்கணும், சகஜமாக எல்லாரோடையும் பேசணும்னு சொன்னேன். இதை விட என்னடா பண்ண முடியும்? நீ ஏன் சொல்லேண்டா அவருக்கு? ஒன்றுமே புரிய மாட்டேங்க. அப்பா ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் இல்லைங்கள, அவர் என்னோட மேனேஜர். என்ன சொன்னேன்? இவன் வந்து உன் மேனேஜரா? மகா பாவி, இவனடா உன் ப்ரொமோஷனை கெடுத்துட்டு இருக்கிறவன். நான் உன்னை சரியாக தான் கேட்குறேன். நீ மட்டும்தானா மேனேஜராக இருக்கணும்? அதை கொஞ்ச நாளைக்கு இருக்கா? நீ கொஞ்ச நாளைக்கு
என்னடா இது டையெல்லாம் கட்டினா பெரிய ஆளா நீ? முதல்ல நீ வந்து வீட்டுக்கு போ, இவன் போய் அந்த லார்க்காக உட்காரு, நீ போய் மேனேஜர் சீட்டில் உட்காரு. இங்கே வாங்க, இங்கே வாங்க ப்ளீஸ், இங்கே வாங்க சார். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைடெக் ஆஃபீஸை பார்த்த உடனே அப்படியே வந்து ரொம்ப அப்படியே குஷி ஆகிட்டார். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே சொன்ன, இவன் சொன்னான் இந்த ஆஃபீஸுக்கு வரணும், எல்லாரையும் பார்த்தா ரொம்ப சகஜமாக இருக்கணும். பையெல்லாம் நல்லா இருக்கேன். என்னப்பா அது அப்பா, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுப்பா. அப்புறம் நீ சொன்னதுக்காக நான் சரின்னு சொன்னேன், அவ்வளோதான். இல்லை இப்போவே எல்லாத்தையும் கேட்டு கையில் கொடுத்துருவோம், வீட்டுக்கு போடுவோம். என்னப்பா நீ வீட்டில் சரின்னு சொன்ன, இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடாதா? அப்போ சரின்னு சொன்னேன்டா, ஏதோ என் பிள்ளை வருத்தப்பட போகிறான்னுங்கிறதுக்காக. பாஸ்கர் ஆ சொல்லுங்க, நீ கொஞ்சம் வரையா ப்ளீஸ். அது பாஸ்கர்னு கொடுக்கா போடுவோம், அதுக்கு பாப்பா 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 பாஸ்கர். பயம் பயம் பயோடேட்டா ஃபார்ம் ஓகே, இது கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லு, நான் வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன். ஓகே சார். டேய் நானும் அவரோட போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா. அப்பா இங்கே வாங்க வைங்க, அது ரெஸ்ட் ரூம் வேற பாது, இங்கே வாங்க வைங்க. என்னடா இந்த பாருங்க, இந்த இது வந்து டேட்டா ஃபார்மர், இதை வந்து உங்களை பற்றி நீங்களே இதெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விவரங்கள்லாம் எழுதணும். நீங்கள் இந்த இதை எழுதுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இருக்காப்பா பார்த்து பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஒன்றுமே புரியலையே, இதை என்னத்தை புரிஞ்சுப்பேன் மகாபாவி? இவன் என்னை புரிஞ்சு இங்கே மாட்டி விட்டுட்டான். ஆ ஏதோ ஒன்று ரெண்டு கரெக்டாக இருக்கு. ஃபஸ்ட்டு நேம், ஃபஸ்ட்டு நேம் என்ன? ஆ ஃபஸ்ட்டு நேம் என் பேர் தான். ஃபஸ்ட்டு நேம் விட்டல் ஐயர், வெரி குட். அதுக்கப்புறம் மிடில் நேம் விட்டலை எழுதியாச்சு, அப்புறம் மிடில் நேம் எங்கே போவேன்? சரி அதுவும் விட்டலைகள், விட்டலைகள். அப்பா லாஸ்ட் நேம் விட்டுக்கோ, விட்டலையர் விட்டலையர்னு ரெண்டு பேரும் எழுதியாச்சு, லாஸ்ட் நேமுக்கு அதுவும் விட்டலைகள். என்ன தாத்தா ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் டே ரஜினிகாந்த் படத்துக்கா போனேன், எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு நாங்க எங்களை அழைச்சிட்டு போகிறவா என்ன பண்ணா, அவளும் வயசானவா, அதனால என்ன பண்ணா நீங்கள் அங்கே தூங்குங்கோ, நாங்கள் இங்கே தூங்குறோம், அவளும் ஒரு பக்கமாக படிச்சு தூங்குவாங்க. அவ்வளோ சரி, நான் சொல்லித்தரேன். ஆ இதுக்கு பேர் லேப்டாப். ஆ கரெக்ட், இது லேப்டாப். ஏன் அப்படி லேப்பில் வச்சுட்டு இருக்கிறதா? அதுக்கு பேர் லேப்டாப். அதே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருந்தால் அதுக்கு பேர் டெஸ்க்டாப். ஓ இப்போ கம்ப்யூட்டர்ல இந்த ஆல்பாபெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஏபிசிடி இருக்கு, அது மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஆல்பாபெட்ஸ் இருக்கு. நீங்க உட்காருங்க, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரி சொல்லு சொல்லு. ஏ ஃபார், ஏ ஃபார் ஆப்பிள். தாத்தா நீ இவ்வளவு கரெக்டா சொல்லிட்ட, ஆப்பிள்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்கு. நான் பாரு அந்த கம்பெனி நானே கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா. பி ஃபார் பனானா, பி ஃபார் பைனரி, அப்ப சி ஃபார் சீனரி, C for command computer, D for disk drive, E for ethernet, F for Facebook, G for Govinda. யா சொல்றதுல நான் கம்ப்யூட்டர் வேற கத்து பாக்கறேன். டெஸ்ட் அப்பா டெஸ்ட் எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி தான், அப்புறம் வேற எங்கலாம் போனே? அப்புறம் ஹான்சன் அப்படின ஒரு லேப் கழிச்சோம். ஹான்சன்? ஆ ஹான்சன். ஆக்சுவலி போய் அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டரை காட்டினோம். ஆ காட்டிட்டு இதுதான் கீபோர்டு, அப்புறம் இது மானிட்டர், இது ஏதோ சிபியு, ஏதோ சொன்னாங்க. பல்ல கடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் போங்க,
அப்புறம் மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு பல்லும் கீழே விழுந்துடும். டெஸ்ட் வைப்பா, உங்க ஏஜ் கன்சிடரேஷனால டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அப்படியே கஷ்டமா இருந்தாலும் என்ன, இது சும்மா டைம் பாஸ் தானே. அது சரிடா, 18,000 எடுத்துட்டு உங்க அப்பா புலம்புவாரா? தாத்தா வயசான வாய்ப்பெல்லாம் நிறைய பேர் ஒரு இன்டர்நெட் சாவியா இருக்கா? சாவியோ பூட்டோ போகடா. அப்படி இல்லை தாத்தா, நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். படிச்சிருக்கீங்க இருக்கும். ஜனகனமனாதிநாயக ஜெயகே பாடுமாடா? பாடும் பாடும், யார் இல்லை என்ன? உணர்வு பூர்வமா நேஷனல் பிளாகுக்கு செல்யூட் பண்ண வேண்டியது பாடுமா? மெஷின் தாத்தா. அதான்டா, நம்ம வாழ்க்கையை வந்து உணர்வு பூர்வமா அதை நம்ம இது பேஸ் பண்ணணும். இதெல்லாம் கருவிகள் தான். இதுக்கு போய் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டோம்னா அது குட்டிச்சோரா போதும், வேல்யூஸ் எல்லாம் போதும், புரிஞ்சுதா? இந்த ஜெனரேஷனோட டேஸ்ட் லைக்கிங்ஸ் எல்லாம் வேற தாத்தா. ஒடா படலங்கா ஜெனரேஷன், நீங்களா ஒரு வட்டத்தை போட்டுக்க வேண்டியது, அதுக்குள்ள நின்று தையாத்த காரி குதிச்சு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க அந்த காலம். ஆமா, போதி தர்மர் காலம். நீங்க எந்த காலமா இருந்தாலும் என்னடா, வயசான எங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பொருந்திக்க முடியும். உதாரணமா, இப்ப நீ கையில ஒண்ணு ஏதோ வச்சுண்டு அது மணி அடிச்சவன காதுல வச்சுண்டு, அப்புறம் மறுபடியும் இப்படி இப்படி பண்ணி குத்தி அதை மறுபடியும் காதுல வச்சுண்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியக்கூடாதுங்கிறதுக்கு அது இடத்துல மாடிக்கு ஓடுறையே. செல்ஃபோன் அது இல்லாமல் ஒன்னால் ஒரு நாள் இருக்க முடியுமாடா? எங்களால் முடியும். அதான் அப்புறம் இந்த நெட்டு இன்டர்நெட்டு போல்ட்டு அதெல்லாம் சொல்கிறாளே, அதெல்லாம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? எங்களால் முடியும். அவ்வளோ தூரம் போக வேண்டாம். பிளாக் அண்ட் ஒயிட் படம், ஒரு படம் உங்களால் எங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒன்றா சேர்த்து உங்களால் பார்க்க முடியுமா? கையில் ரிமோட் வச்சுக்க வேண்டியது, பெரியவா ஏதோ டிவி பார்க்குறாளேன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பின்னால் நின்றுட்டு அவளுக்கு வேண்டிய சேனல் போட்டு 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 மாற்றினே இருக்க வேண்டியது. இப்போ அவங்களா உங்களுக்கு டாபிக் ஓகே, யூ ஹாவ் டு லிவ் வித் த சேஞ்ச். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு 3 வயசு குழந்தைக்கு கையில் ஒரு ஐஃபோனை கொடுத்து எல்லாம் போகிறோம், அந்த டச் ஸ்க்ரீனில் அது கேம்ஸ் ஆடும், ஆனால் அந்த குழந்தைக்கு ஏபிசிடி கூட தெரியாது. இதுக்கு என்ன சொல்கிறேன், இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஐக்கு ஜாஸ்தி விதம் ஒத்துக்கிறேன்டா, ஹட்ஸ் ஆஃப். ஆனால் அதே குழந்தைகளுக்கு நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அவ்வையாருடைய ஆத்திச்சூடி அதுங்களுக்கு தெரியுமா? கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட வேண்டியது, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்து அது வளர்ந்து பெரியவங்களாகணும்னு ஒரு டீச்சரை போய் கத்தியால் குத்திவிட்டு ஆற்றுல வந்து உட்காந்துருவோம். சரியா தாத்தா, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, நீங்கள் உட்காந்துக்கோங்க. எல்லாம் ஒரு சாதாரண டெஸ்ட், இதுக்கு போய் டே அடித்து தூக்கலாம்டா, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன், ரொம்ப மொக்கப்படுறாரு. ஓகே
அவன் என்ன சொன்னா மொக்கை கிக்க அவன் தான் நான் மொக்கப்பேன். இந்த வாழ்க்கை கௌரவம் இதெல்லாம் எங்க போக போக இன்னும் குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம்டா. உங்களுக்கு என்ன மரியாதை குறைச்சல், நீங்களா ஏன் இப்படி நினைக்கிறேன்? இப்படி ஒண்ணும் இல்லடா, உங்கள் அப்பா இருக்கா மாதிரி, அப்புறம் அவனுடைய அப்பா, இந்த ரெண்டு பசங்களும் தஞ்சாவூரில் நமக்கு இருக்கிற வீட்டை விற்று விட்டு நிற்கணும்னு பார்க்குறானுங்க, முடியலை. நான் சொன்னால் எதுக்கடா அந்த வீட்டெல்லாம் விற்றுன்னு இருக்கீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்குங்க. இப்போ காலமாயிட்டா பாரு, இப்போ காலமான பிறகு என் வாழ்க்கை எங்கே போகும்னு தெரியல. சரி, இவங்ககிட்ட கொஞ்சம் நாளைக்கு அவங்ககிட்ட கொஞ்சம் நாளைக்கு போகணும்னு இப்போ ஆயிடுச்சு. இதாண்டா இந்த லட்சணத்தில் கம்ப்யூட்டர் அதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் வந்துட்டோம், அடிச்சு தூக்கிடுறோம். சொன்ன உடனே அடுத்து தூக்கி விடுவீங்க ஐயா, அடிச்சு உங்க அப்பனா தூக்கி விடாத. பேசாமல் அந்த அர்த்தத்தில் சொல்லல தாத்தா, நம்ம பாடத்தை கண்டினியூ பண்ணலாம். சரி, ஒரு முக்கியமான சாப்டர், கம்ப்யூட்டர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் 0101 அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு உங்க பேர் விட்டல், ஆனால் கம்ப்யூட்டர் அதை 01100 அப்படின்னு தான் ஸ்டோர் பண்ணோம். ஏன் அப்படி? நீங்க எதை வேணுமோ அதை டபுள் கிளிக் பண்ணலாம், அது வரும். இங்க பாரு, ஏதோ குக்கீஸ்னு வந்திருக்கு. நீ என்ன பண்ற, ரெண்டு தடவை அதை குத்தும், ரெண்டு குக்கீஸ் வரும். நீ ஒன்று சாப்பிடு, நான் ஒன்று சாப்பிடுறேன். குக்கீஸ்ல நீங்க சாப்பிட்ற பிஸ்கெட் இல்லை தாத்தா, உனக்கு நீ என்னதான் பாடம் நடத்தினாலும் தெரியல எனக்கு. அதான் நான் சொன்னேனே, அங்கே போன உடனே அவ வந்து ஒரு கீபோர்டை காட்டலாம், காட்டிட்டு இதெல்லாம் பாருங்கன்னா நான் பார்த்துடலாம். கன்றாவி கன்றாவி அதில் ஏபிஎஸ் சிடிலாம் மூளைக்கு உண்டாகும். நான் உடனே சொன்னேன், இந்த ஏபிஎஸ் சிடிலாம் இப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றா பேர்த்து நான் பேரை ஆர்டர் பண்ணி கரெக்டாக வைக்கட்டுமா. அவள் சொன்னால் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், பேசாமல் படுத்து தூங்குங்கன்னா. அதைத்தான் நானும் சொல்கிறேன், நல்லா தூங்குங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சீரியஸ் ஆக நீங்கள் தாத்தா. பயப்படாதீங்க தாத்தா, நான் எப்போ உங்க கூட தான் இருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு. அவருக்காக இந்த வயசுல இவர் இவ்ளோ பண்ணதே பெரிய விஷயம். இதுல அவர் கோபத்தோட வேற வருவாராமா? அப்படி ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட. உன்னை அவதாரம் எடுக்க சொல்லல, கொஞ்ச நேரம் அவர் கூல் டவுன் பண்ணு. ஒருவேளை ஒன்னும் தெரியல அதுக்கப்புறம் எதுக்குன்னா இத்தனை கோவத்தோட வரே?
என்ன ஆச்சு? என் தலைவிதி அதிர்ஷ்டம், ரெண்டுத்தையும் நினைச்சா செத்து தொலையலாம் போல. அப்பா என்னப்பாச்சு, என்ன நடந்ததுன்னு இப்படி பேசுறேன்? இதோ உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தான். வெறும் ஒரு 10 கேள்வி, அதுல 5 கேள்வி கரெக்டா எழுதியிருந்தா போதும். 18,000 ரூபாய் இன்சென்டிவ் கிடைச்சிருக்கும், மாசம் 200 ரூபாய் கிடைச்சிருக்கும், ஏன் ப்ரமோஷனே கிடைச்சிருக்கும். கவுத்துட்ட நான் தான் எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொன்னேன், நீ தான் அதை பிடிச்ச. ஆமாமா, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வராது, ஆனால் கிண்டல் மட்டும் நல்லா வரும். அங்கே சிபியு எக்ஸ்பேண்ட் பண்ணு கேட்டிருக்கா, சிபியு அப்படின்னு பெருசு பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்க. பிடிச்ச புக் எது அப்படின்னு கேட்டா ஃபேஸ்புக். இவனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ, அவர் இந்த வயசுக்கு மேலே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவனை கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு, அவரோட பெருந்தன்மையை புரிஞ்சுக்கோப்பா. பாருங்கண்ணா, அவர் உங்களுக்காக இந்த வயசுல இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம். அவர் எந்த கரிச்சு கொட்டுறீங்களேண்ணா? சும்மா இல்லை, எனக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. இவரோட வந்த அத்தனை பெருசுகளும் பாஸ் பண்ணிட்டா, உடனே கம்பெனியில் அத்தனை பேருக்கு 18,000 ரூபாய் செக் கொடுத்துருக்கா, நான் மாத்திரம் எம்டி ஹேண்டலாக இருந்திருக்கேன். அதுக்கு யார் காரணம்? இவர் தானே. நான் வேணா உனக்கு என்ன பிச்சை போடுறிய? நீங்கள் வேணும்னு தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணக்கூடியவர் தான். நீங்கள் அதான் முதல் நாள் மேனேஜர் சட்டையை பிடிச்சவர் தானே. என்ன நீங்கள் ஒரு தமாஷுடா? என்ன பெரிய தமாஷு, எல்லாமே உங்களுக்கு தமாஷ் தான். எங்கே உங்கள் புள்ள ப்ரமோஷன் வாங்கி கை நிறைய காசு பாத்திரக்கூடாது? அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. உன்னுடைய ப்ரமோஷனை கெடுக்கிறவனாடானா? ஆமா, நீங்க தான் கெடுத்துட்டே இருப்ப. ஒரு 10 கேள்வியில 5 கேள்வி உங்களால் எழுத முடியாதா? இந்த பெரியவாளுக்கே உண்டான குணம் அந்த குணம், உங்களுக்கு மட்டும் எல்லாமே போயிடும். சரி, என்னாலதான் நீ வந்த, என்னாலதான் உனக்கு வர ஃபியூச்சர் போச்சுன்னு வச்சுக்கோ. ஆமாம், என் ஃபியூச்சர் போயிடுத்து. இத்தனை நேரம் என் கம்பெனி எம்டிக்கு இந்த நியூஸ் போயிருக்கோம், எனக்கு பெரிய தலைக்குனிவு. என்னண்ணா சுத்த பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டே இருக்கே, ஆரம்பத்துலேருந்தே இவர் தான் வேணாம்னு தான் சொன்னார். உங்கள் சுயநலத்துக்காக அவரை கம்பல் பண்ணி ஆஃபீஸ்க்கு கூட்டின்னு போய் டெஸ்ட் எழுத வச்சு இப்போ ரிசல்ட் வரலன்னதும் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்லண்ணா. ரியலி சாரிப்பா, இந்த விஷயத்தில் நான் தாத்தா பக்கம் தான்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக கம்பெனியில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பா, அதை கையெழுத்து போட்டு வாங்கி ஃப்ரேம் போட்டு கழுத்தில் மாட்டிக்கணும். போர் everything will be all right pa, kavala padadinga pa, avar edho or kovathla office work pressure la indha maari la pesitar, neenga varutha padadinga, manasla edhiyum vechikadinga please. Correct, na edukkum badhil eduthu pesama irundhenna everything will be all right. ஒழுங்க எம்ப்ளாயீஸ்லாம் எங்களோட அசட் சார், அவங்க நல்லா வேலை பண்ணுறதுக்கு காரணம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுவே ஒர்க் கல்ச்சராக மாறிடுறது.
அதுவும் இல்லாமல் இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், சீனியர் சிட்டிசன் ப்ரோக்ராம் இப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறோம். சரி கட்டுறது டெஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எங்களோட ரெக்கார்டு தான். ஏற்கனவே இதை அட்டன் பண்ண வாளுக்கு நாங்கள் ஏற்கனவே செக் அனுப்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டாரா? உங்களுக்கு ஏன் அனுப்பல தெரியுமா? செக் லீஃப் இல்லாமல் போயிருக்கும். செக் டு பி ட்ரான் இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்ற இடத்துல எல்லா அப்பாக்களும் தன்னோட பேரை தான் போட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும்தான் உங்கள் பையனோட பேரை போட்டிருக்கீங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுக்கலான்ட்டு தான். அதுவும் இல்லாமல் இது என்டிஓட இனிஷியேட்டிவ், சீனியர் சிட்டிசனோட ஒன் டைம் செக், ப்ராப்பராக போய் சேரணும் இல்லையா? கரெக்ட் சார். நான் வாங்கி என்ன சார் பணத்தை பண்ண போகிறேன்? எல்லாமே என் குழந்தைகளுக்கு நினைக்கிறவங்க தான் சார், வயசானவங்க, அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன் சார். நீங்கள் செக்கை அவன் பேருக்கே எழுதி. ஒரு ரிக்வெஸ்ட் சார், சொல்லுங்க. நீங்கள் ஏன் வீட்டிலேருந்து எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது? உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவோட இது எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறது சார். எம்டி உங்களுக்கு இதுக்கு ரிமியூனரேஷனாக ஒரு 10,000 ருபீஸ் மாதம் 100 ரூபாயுமா கொடுக்குறேன் அப்படின்றாரு சார். இந்த பணத்தை காட்டி என்னை எல்லாரும் பயமுறுத்தி ஒரு மாதிரியாக பண்ணியிருக்காங்க சார். இப்போ பாருங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சார். எனக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக, என் பையனுக்காக. அவளை ஏதோ ப்ரொமோஷன் சொல்லிட்டு பார்த்தேடா, அதை கொஞ்சம் சொல்லி சரி பண்ணி அவளுக்கு த்ரூ பண்ணினா. ஓ, அது ரெடி ஆகிட்டு சார். ஓகே. அதுவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன், அந்த பயோடேட்டா ஃபார்மில் இந்த லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். சார், அது பர்சனல் மேட்டர், அதை போய் இப்போ நடு ஆஃபீஸில் போட்டு உடைக்கிறதுன்னு என்ன இல்லை. சாரி சார். நீங்கள் செக்கு அவங்ககிட்டயே கொடுப்போம். அவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தம். இந்த பாலம் டிவி ஆப், ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாலம் டிவி 2.0 ஆப்பாக மாறப்போகிறோம். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால அந்த ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப் வந்து ஒரு 6 மாதம்தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த பாலம் டிவி 2.0 ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்க பழகிக்கங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஆப் போயிடும், அந்த 2.0 ஆப்பில் தான் நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும். அதனால் நீங்கள் பாலம் டிவி 2.0 அப்படிங்கிற ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பாலம் டிவி 2.0 ஆப்பு லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அட் த டைம் ஆஃப் வெப்காஸ்ட்டு தான் உங்களால் இதை பார்க்க முடியும், மற்ற நேரங்களில் இதில் பார்க்க முடியாது. லெஷேலியா பார்க்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பாலம் ஆர்கேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பில் பார்க்கலாம். பாலம் ஆர்கேவ்ஸ், எ கம்பைலேஷன் ஆஃப் ஆர்கேவ் வீடியோ ஆஃப் பாலம் டிவி. Download now from Play Store in any Android mobile phones. சங்கரம் லோகசங்கரம். டவுன்லோட், சிட் பேக் அண்ட் என்ஜாய் எனி டைம் எனிவேர். பாலம் ஆர்கேவ்ஸ், எ கம்பைலேஷன் ஆஃப் ஆர்கேவ் வீடியோ ஆஃப் பாலம் டிவி.
இந்த மோடி சேய. வாசல்ல யாரும் போய் பாருடா. பா நீ போய் பாருப்பா, நான் கொஞ்சம் ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கேன். பா என்னடா இது, எப்ப பாரு ஒரு லேப்டாப் வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படி என்னதான் பண்ணுவேன்? ஆபீஸ்ல பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் வீட்டுல உட்காந்து பாக்குறியா? அப்பா இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஆமாண்டா, ராத்திரி 12 மணிக்கு வர என்னமோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்குற, கார் தலை எழுந்ததும் திருப்பி இதை வச்சு உட்காந்துக்கிற. முதல்ல யாருன்னு போய் பாருப்பா. நானே பாத்துக்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஹாய் தாத்தா, வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படி இருக்க என்னுடைய மாட்டுக்குண்டு? எப்படிதான் இருக்கா? நல்லா இருக்கா. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன திடீர்னு இங்க வந்துட்டாளே? ஓ, அதே இன்னும் 3 மாசம் டைம் முடியல, அதுக்குள்ள பார்த்துட்டு வந்தாச்சேன்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே அங்க ஒரு சின்ன மன வருத்தம், அது பெரிய வருத்தமா மாறுறதுக்குள்ள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இங்க வந்தேன். தாத்தா, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் தாத்தா. வெரி குட்டா, வெரி குட். ஏடா கரும்பு ஜூஸ் எப்படி இருக்க? தினமும் ராத்திரி 12 மணிக்கு தான் ஆத்து போறியா? அதெல்லாம் பழகி போயிடுது. ஆ, இவனுக்கு பேசாம ஒரு கால் கட்டை போட்டு. கால் கட்டா? எனக்கு என்ன கால் அடியா பண்ணிருக்கு, எதுக்கு கட்டு போடணும்? இதுதான் சரியான டைம். கால் கட்டுனா என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா பாத்தியா? இப்போ ஒரு கால் கட்டை நீ போட்டேன்னு வச்சுக்கோ, தினம் சரியான டயத்துக்கு அல்வா மல்லிகைப்பூவோட ஆத்துக்கு வந்துட்டே இருப்பான். உங்க தாத்தா நீங்க இதே மாதிரி சொல்லி என்ன வெக்கப்படுத்திட்டே இருக்க. கலியும் முத்தி போச்சுடா, ஆம்பளை தாட்டா இப்ப வெக்கப்படணும். நீ கரெக்டா படுற. நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். கல்யாணம் இவனுக்கு, நீ எதுக்கு பொண்ணு பாக்குற? ஐயோ அத சொல்லல, புரோக்கர் பாபு ஒரு நல்ல அலையன்ஸ் பார்த்து வச்சிருக்காரு. அதை சொன்னேன், நாளைக்கே கூட போய் பார்த்துடலாம். அப்படியா? என்னடா அசத்துருவமா? தாத்தா என்னை விட்டு. என்ன இது பயப்படுற மாதிரி? எதுக்கடா உன்ன விடணும்? தாத்தா இப்போ என்ன அவசரம்? அறிமுகத்தனமா பேசாதே. உனக்கு அவசரம் இல்லை, எனக்கு வயசு ஆயிண்டே போகுதுடா. இந்த கண்ணும் காது மூக்கு இதெல்லாம் ஒழுங்காக இருக்கும் போதே நடமாடி வந்து மஞ்ச அச்சதையை போட்டு உன் கல்யாணத்தை பார்க்க வேண்டாமாடா. சென்டிமெண்டா என்ன டச் பண்றா? போய் பார்ப்போம்டா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அப்புறமா சொல்லிட்டா போறது. கரெக்ட், போய் கணத்தை எட்டி பார்ப்போம். விழறதா வேண்டாமாங்கிறது அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். ஓஹோ, என்ன பாழும் கணத்துல தள்ளுறதாவே முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயத்த போய் ஏன் பார்த்து சொல்லிட்டு இருக்க? அவன் பாவண்டா, ரொம்ப பயப்படுறான் போறது, அதுக்காக சொன்னேன். என்னடா, ஓகேவா சொல்லு, நாளைக்கே போய் பார்த்துடலாம். சரி சரி, ஓகே. ஆனா ரோபோ விக்னேஷும் வரணும். ஓஹோ, இது பெரிய விஷயம். ஒரு போன் போட்டா போறோம், பாத்திரி எல்லாரும் இங்க ஓடி வந்துருவா. வேண்டாம் வேண்டாம், இதுக்காக எல்லாரும் படையத்திற்கு அங்க போவாண்டா. இந்த விக்னேஷ் மட்டும் இவனுக்கு கம்பெனிக்காக வந்தா போறோம். அவன் மட்டும் வந்தா போறோம். ஆமா, வேண்டா, ஒய்ஃப் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டாமா? அவ எதுக்கு லீவை போட்டு கொயிலான்ல இருந்து இதுக்காக வரணும்? அவ ஆபீஸ்ல இப்ப ஏதோ ஆடிட்டு வேற நடக்கிறதா. அப்புறம் நம்ம பொண்ணு தானே பாக்க போறோம். சரி, இந்த மாத்தல் டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதா? ட்ரை பண்ணிட்டு இருக்காப்பா. அப்புறம் என்ன? அவோ இப்போ அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் போஸ்ட்ல இருக்கா. ஓ, நல்ல சம்பளம், நல்ல ஊர், பாப்போம். இல்லடா, ஓகேயா? பாப்போம். இந்த மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்துருக்கோம், பாப்போம். நான் பார்த்த ஆர்டர் சரியா இருக்கான்னு பார்த்துங்க. சார் 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 சார், சார் 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 சார். பா, ஏம்பா இதுதான் நீ பார்த்து வச்சிருக்கிற வீடா? ஏண்டா பறக்கிற, என்ன யாரையும் காணும் இங்க? ஒருவேளை நம்ம வரப்போறோம் தெரிஞ்சு வீட்டையே வித்துட்டு போயிட்டாலோ? இருக்கும், நம்ம மறுபடியும் கூப்பிட்டு பார்ப்போம். சரி சார் 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 சார், வாங்க 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 வாங்க. நான் ஸ்ரீராம், இது என் பையன் சத்யா, இவர் எங்க அப்பா விட்டலையர். இப்ப எதுக்கு அதெல்லாம்?
எங்களை வர சொல்லியிருந்தே. ஆனா எதுக்கு? உங்க பொண்ணுக்கு அலையன்ஸ் பாக்கறதா புரோக்கர் பாபு சொன்ன. ஓ, புரோக்கர் பாபு சொன்னானா? அப்ப அது கரெக்டா தான் இருக்கும். வாங்க வாங்க வாங்க. இப்ப நாங்க வர்றது அந்த புரோக்கர் பாபு சொன்ன. அதேதான். எல்லாம் கோவில சாப்பாட்டுக்கு உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்க. என்ன இப்படி பேசாம இருந்தா எப்படி? வந்த விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒண்ணு இன்னும் எழுந்திருக்கல, எழுந்து உடனே வர சொல்றேன். என்னது, 4 மணி வண்டி கூட சிக்கி சிக்கி போயிட்டே இருக்கு, இன்னும் பொண்ணு தூங்கிட்டு இருக்கானா? காத்தாலே எழுந்துட்டா. மத்தியானம் கொஞ்சம் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூக்கம் போடுவா. 3 மணி நேரம். 3 மணி நேரம் குட்டி தூக்கமா? ஆமா. சரியான குட்டியா இருக்கும் போல இருக்கு. அவளுக்கு நீங்க வரப்போற சமாச்சாரம் தெரியாது. என்னது இது, சொல்ல வேண்டாமா? சொல்றதாவது அப்புறம் பேயாட்டம் தான். அதுக்கோசம் நாம விட்டுட முடியுமா? யாராவது மாட்டின்டா தள்ளி விட்டலான்னு பாக்குறேன். இந்த பாழங்கணத்துல தள்ளுவேன்னு சொன்னல, அதான இது? இருடா இருடா இருடா, அவசரப்படாதடா. மாமி, உங்க பொண்ணு பேரு? தேவகுஞ்சரி அபித குஜாம்பா. தேவகுஞ்சரி அபித குஜாம்பா, நல்ல மாடர்ன் பேரா தான் இருக்கு. மாடர்ன் பேரா இருக்கு. என் பையன் பேரு சத்யா. உங்க பொண்ணுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்டு? 4 லாங்குவேஜ் தெரியும். பாட்டு பாடுவான்னு சொல்ல வந்தேன். அப்பா பாத்தியா எப்படி சமாளிக்கிறார் பாத்தியா? ஆமா, பையனோட தோப்பனா? நான் தான். வைஃப் கொல்லத்துல இருக்கா. ஓ, வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேலா? கொல்லம்னா கொயிலான் அத சொன்னேன். அப்ப நீங்க தனியா இருக்கீர்? அதான் என் பையன் இருக்கானே. அப்ப பையனும் தனியா இருக்கான்? அதான் நான் இருக்கேனே. ஓ, நீங்க ரெண்டு பேரும் வைஃப் இல்லாம தனியா இருக்கீங்களா? இவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன சொல்ற? என் வைஃப் இவனுக்கு அம்மா. பரவாயில்லையே, ஒரு பக்கம் உங்களுக்கு வைஃபா இருந்துட்டு இன்னொரு பக்கம் அம்மாவா இருக்காளே, ரொம்ப பெரிய விஷயம். ஓய், அப்படி வா. உம்மா பேர் என்ன? மணி. மணி 4 ஆறுது. ஏன் மணிக்கு எடுத்துருந்தா பேரை சொல்வேலோ? என் பேர் மணின்னு. அப்பா மணியா இருப்பா, சட்டு பொண்ணு பார்த்துட்டு போலாம்ப்பா. சித்தப்பா சீக்கிரம் பொண்ணு வர சொல்லு. சித்தப்பா நீ ஏன்டா பறக்கிற? சீக்கிரம் வீட்டுக்கு போனா சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்க்கலாம். அவங்க தான் மேட்சுக்கு மேல மேட்சுக்கு மேல ஆடிட்டே இருக்காளே. ஒரு பக்கம் மேட்ச், ஒரு பக்கம் மழை பெய்யுறது. இரே மணிவாள், சொல்லுங்க. நீங்க உள்ள போய் உங்க பொண்ண கொஞ்சம் வர சொல்றீங்களா? நான் கூப்பிடுறேன். அபிது, அபிது. என்ன இது, நாய்க்குட்டி வர போறதா? என்ன ஆச்சு? அவளை தூக்கத்துல எழுப்பினா அப்படித்தான். என்ன சொல்றே? இப்படிதான் நடக்கும். என்ன விளையாடுறா? எதுக்காக வேலை மட்டும் எனக்கு வேலை சொல்ல இல்லீங்க? சரி, அவரை கோச்சுண்டு இப்ப பிரயோஜனம் இல்லை. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஆமா, இப்ப நம்ம வந்து வீடும் வாழும் பயிரும் வாழ்வுமா நடத்துற வாழ் வந்திருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு என் வீட்டு விவகாரத்தை பத்தின கவலை எங்க இருக்கு? இங்க ஏன் கூட இருக்கிறத விட அங்க அவ அதுல தான் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கே போல இருக்கு. இது ரொம்ப அவசியம். மணி ஆத்துல வந்து பேசணுமோ? வீட்டுல போய் தனியா பட்டிமன்ற மாதிரி நடத்திக்கலாம் வா. அப்பா அபித்து அபிஷ்டு ஐயா, நானே கிண்டல் அடிச்சேன்டா. அப்பா என்னப்பா பொண்ணு பாக்குற நீ? என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டியா?
அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கு இப்போதான் தெரியுது. அம்மா இல்லையா ராம்பி? போயா ஜமகாலத்தை சுருட்டி வைங்க. அடி, எப்படியோ இந்த சம்மதத்தை நிறுத்திட்டேன்ப்பா. என்னப்பா பொண்ணு பார்க்குற நீ? இந்த ரேஞ்சில் போனா உனக்கு அறவதான் கல்யாணம் தான். சும்மாறா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் மேலே படிக்கலாம்னு பார்க்குறேன். மாடியில் தானே தாராளமாக போய் படி. சும்மாறா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ரொம்ப சூசியாக இருப்பான், எனக்கு எல்லாம் தெரியும். ஆமாண்ட, போரும் போரும், இன்னும் என்ன படிக்க இருக்கு? ஆனந்த விகடன், கல்கி, டைம் பாஸ் தான் படிக்கணும். சித்தப்பா, அவன் ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுறான், படிக்கட்டுமே சித்தப்பா. சும்மாறா நீ, அவனுக்கு இப்போ வயசு 30 ஆகுது, இப்போ கல்யாணம் பண்ணாதான் சரியாக இருக்கும். கவலைப்படாமல் இருங்கோ. நான் அந்த வீட்டு பொண்ணையே இந்த அபித குஞ்சாபாலையே ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாச்சு. என்னப்பா விளையாடுறியா நீ? நான் என்னடா, நீங்கள்லாம் கோவிச்சுன்னு விருந்து போயிட்டேன். நான் வந்து நின்னேன், அவர் உள்ளே பேசுன்னு இருந்தது என் காதில் விழுந்தது. இப்போ அதை நான் சொல்கிறத விட அவர் என்ன சொன்னாருங்கிறதையே கேட்கறது நல்லது. மணி பாபா, உங்கள் சம்பந்தி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்க. பாபா, என்னை மன்னிச்சிருங்க. எந்த தகப்பனும் இப்படி பண்ண மாட்டான். அபி என் ஒரே பொண்ணு, சின்ன வயசுலேயே அவள் அம்மா காலமாயிட்டான். அவள் HSBC பேங்க்கில் வேலை பார்க்குறான். அவள் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா என் ஜீவத்துக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் நானே வரணை பார்ப்பேன், ஒரு பக்கம் நானே வரணை ரிஜெக்ட் பண்ணுவேன். எல்லாமே என் சுயநலம் தான். அவள் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி என் காலத்தை ஓட்டுவேங்கிற பயம். எல்லாத்தையும் தாங்கிண்டா என் பொண்ணு. விட்டல் தாத்தா வந்து எனக்கு புத்திமதி சொல்லி புரிய வச்சா. என்ன மன்னிச்சிருங்க. ஏ சுவாமி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தோட எல்லா உறவும் முடிஞ்சு போய்டுறதா என்ன? அதுக்கப்புறம் தானே தொடங்குறது. நீங்கள் எனக்கு சம்பந்தி, என் பிள்ளைக்கு மாமனார். உங்கள் பொண்ணு உங்காத்துல கொஞ்ச நாள் இருக்கணும்னா தாராளமாக இருக்கட்டுமே. என் பையனை வந்து பார்த்துக்க சொல்ல போகிறேன். இதை பாருங்க, விட்டு கொடுத்து வாழ்றது தான் வாழ்க்கை. நமக்கு என்னன்னு போகிறது அது ஒரு வாழ்க்கை, தனியாக விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இந்த பையன் இருக்கான், அங்கே ஒரு பையன் இருக்கான். இவ ஆற்றுல 3 மாதம், அவள் ஆற்று 3 மாதம், நான் என் காலத்தை ஓட்டின்னு இருக்கேன். இருந்தாலும் என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுல கொஞ்சம் கூட இதுவரையில் இன்னும் நான் மாற்றிக்கவே இல்லையே மனசை. அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சுருந்தா இருக்கேன். அது மாதிரி கவனிச்சுக்கோங்க. என்னை மன்னிச்சிருந்தோம். இவ்வளோ பெரிய சம்மந்தத்தை விட தெரிஞ்சனே. இந்த பாருங்க, என் பொண்ணு உங்கள் பையனுக்கு தான். என் பையன் உங்கள் பொண்ணை பார்க்க வேண்டாமா? சித்தப்பா, அவன் ஏற்கனவே பார்க்க கிளம்பியாச்சு. நான் 1 மாதம் ஆமாச்சு அவளை பார்த்தேன். நான் போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய வேறுபாடெல்லாம் லீவ் எத்தனை போடணும் என்னங்கிறது பேசிட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு திடீர்னு கொள்ளத்துக்கு போனால் எல்லாம் அர்த்தம். எல்லாம் வருவோம் பேசாமல் இருக்கு. பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் 2 பேரும் இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன்? யாரையாவது பிடிச்சி இந்த டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு அவங்க அதுலையாவது விழுந்து ஏற்பாடு பண்ண வேண்டியதா? அது விஷயமா தாம்பா ஒருத்தரை பார்க்க போகிறேன். அவள் கம்பெனி யூனியன் லீடரான், அவன் மனசு வச்சா தான் டிரான்ஸ்ஃபரே கிடைக்குமா? இல்லை, அது அநியாயமாக இருக்கு. என்னப்பா நீ எந்த காலத்தில் இருக்க? நீ பத்திரமா இரு, சத்யா வரதுக்கு லேட் ஆகும். அதான் இந்த பத்திரமா இருங்கிற வார்த்தையை இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். பெரியவாளை வீட்டில் தனியாக விட்டுட்டு போறதுல ஒன்றும் குறைச்சலே கிடையாது. போகும்போது பத்திரமா இருங்கோ. சத்யா இருக்கானே? காக்கா தூக்கின்னு போடும்பா இருவாள். சத்யா இருக்கானேப்பா? பகல்ல நீ ஏதோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, நான் ரோபோ வர சொல்றேன். அவன் தான் எல்லாம் தெரியாது. அது என்னமோ பண்ண நீ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. பீரோல 1 லட்ச ரூபா கேஷ் வச்சிருக்கேன். ஒருவேளை அந்த யூனியன் லீடர் ஓகே பண்ணிட்டான்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன். அந்த கேஷை பத்திரமா எடுத்துன்னு போய் கட்டிட்டு வந்துடுவோம். கொடுக்குற என்னப்பா அது? எதுவுமே புரியாதவரா இருக்க நீ. இந்த காலத்துல நீ கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா அவ்வளோ ஈஸியா? சரி, வாங்கோ. என்ன திடீர்னு எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. என் பொண்ணுக்கு இப்போ ப்ரபோஷன் பீரியட் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிற டைம். அவளுக்கு நேரம் சரியில்லை போல் இருக்கு. என்ன சொல்றேன்,
ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு என் பொண்ணை பேங்க்கில் கேஷ் செக்ஷனில் போட்டிருக்கா. யாரோ ஒரு பார்ட்டிக்கு தவறுதலாக எக்ஸஸாக பணம் கொடுத்துட்டா. மேனேஜர் இன்றைக்கி வந்து உடனே அந்த பணத்தை கட்டணுங்கிறார். நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்து உதவினேலாம் நான் கண்டிப்பாக ஊரில் நிலங்களை விற்க போகிறேன். கண்டிப்பாக உங்களை கொடுத்துருவேன். திடீர்னு வந்து கேட்டேன்னா நான் எங்கே போவேன்? எங்கிட்ட இருக்க வேண்டாமா? பீரோன்னு இருக்கு. நீ உணர்ச்சி வசப்படாத பார், பேசாமல் உட்காருங்க. பார்கோ, உங்கள் பொண்ணு கவனக்குறவாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கா. நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொடுத்து உதவினேலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாவண்டா மனுஷன் பீரோ. ஆ, நீ சும்மா இருக்கியா? சம்மந்தி, நாம் சம்பந்தம் பண்ணிக்க போகிறது என்னமோ உண்மைதான். அதுக்காக அதே அட்வான்டேஜ் எடுத்துட்டு நீங்கள் இப்படி வந்து கேட்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மேனேஜர் நல்லவனாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கா. ஏதோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்களாம். நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவினா ரொம்ப நல்லாயிருக்கும். தெரிஞ்சவங்கிட்ட வாங்கி கொடுத்தா கூட போதும். அது வேணா, பீரோ சாவியெல்லாம் இருக்கு. பா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பாருங்கோ, தெரியாமல் தான் கேட்குறேன். 1,00,000 ரூபா பணம் கூட இல்லாமே அப்படி கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன், ஊர்ல நிறைய நிலம் இருக்கு, அதை வித்து எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன். நீங்க இப்படி வந்து நிக்கிறத பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேலான்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. நீங்க கொஞ்சம் பாவண்டா சார். பா, நீ வந்து சும்மா இருப்பா. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். மாமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மாமா சொன்னா இந்த மாமா கேட்க மாட்டார் போல. மணிவாள், இப்போ எனக்கு டைமாக இருக்குது. நீங்கள் கேட்ட அளவுக்கு பணம் என்கிட்ட இப்போ இல்லை. ஐ எம் கெட்டிங் லேட், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. நான் வரேன். சரி, பகவான் மேலே பாரத்தை போடுறேன். எது நடக்கணுமோ அது நடக்கட்டும், நான் வரேன். அப்பா, நான் வரேன். கடவுளே, ஏன் தான் இந்த மாதிரி காட்சிகளாக என்னை பார்க்க வைக்கிறீங்க? தாத்தா, ஆளுங்க இப்போ உங்க மூதான். ஆளுங்க இருடா. ஆளுன்னு சொன்னா நாற்காலியில ஆடுறது. அதை எடுத்தெல்லாம் செக்கு. அதையும் எடுக்க முடியாது. அப்படியே அடிச்சு கொட்டுலாம் இல்லையா? என்ன ஒரு டென்ஷனா இருக்கு? எப்போ நல்லா ஃப்ரீயா ஆடுவேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க இல்லைங்க? ஒன்றும் இல்லை, இந்த பீரோ வந்து சாவி பீரோ எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சாவி பீரோ ஏதோ ஆயிடுச்சு. அவ்வளோ ஏன் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு? என்ன என்ன பண்ணுறது? வயசாகிடுச்சு. சரி, ஆடுங்க. ஏதோ ஒரு மூவ் ஆடுங்க. எனக்கு மூவ் பண்ணுறது சரிடா. இருங்க இருங்க. இருடா இருடா. ஆ, வந்து இப்படி கொஞ்சம் ஆச்சுக்கிறடா. தாத்தா, ஆ நீங்க செக். இது நீங்க செக் அண்ட் நைட். ஆட்டம் க்ளோஸ். ஆட்டம் க்ளோஸ் தான். ஆமா, உங்க அப்பா வந்தா எல்லாம் க்ளோஸ் தான். என்ன பண்றது? உங்க அப்பா வரட்டும். ஹாய் டாடா. என்ன அம்மா எப்படி இருக்கா? என்ன திடீர்னு ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டு பரப்பிட்டு கோயிலான்னு போயிட்டேன்? என்னம்மா, நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. தாத்தா, என்னாச்சு? உங்க அப்பா, உங்க அப்பாவே கேளு. என்ன, நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? நான் பேசுனா வம்பாயிடுங்க. அப்பா, அப்பா கொஞ்சம் வெளில வாப்பா ப்ளீஸ். அப்பா, ஐ கான்ட் டேக் திஸ். டேய், முதல்ல நீ இவரை கொண்டு போய் அந்த ஆத்திர விட்டுட்டு வாடா. என்னது, என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இனிமே பர்மனண்டா அவர் அங்கேயே இருக்கட்டும். நான் சொன்னதை செய். அப்பா, என்ன பேசுறோம்னு புரிஞ்சுன்னு தான் பேசுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என்ன பண்ணார்? பணத்தை இவ்வளவுதானா? அவசரத்துக்கு உதவி பண்ணிருக்கார். இது ஒரு பெரிய தப்பா? நீ பேச மாட்ட, உன் ஃபியான்சியாச்சே. மனுஷாளுக்கு கஷ்டம் வரும்போது உதவி பண்ணினாதான் அதுக்கு பேரு உதவி. அதை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு கூட தான் 1,000 கஷ்டம், 1,000 நெருக்கடி, பர்சனல் லோன், சிட்பேங்க் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுதான் கிராமத்துல இருக்கிற அந்த நிலத்தை வித்து காசா கொடுங்கன்னா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறேன். என் அண்ணன் அவனும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான். நான் தெரியாம தான் கேட்கிறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணிருக்கேன்?
உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணவே கூடாதுடா. எனக்கு தாண்டா நீ எல்லாம் பண்ணணும். ஏன், அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? இருக்குடா, பெத்தவாளை நடித்திரவனை விட்டா பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணலாங்கிற சட்டம் வரப்போகுது. இல்லை மிரட்டுறேல. ஏண்டா மிரட்டேன், எல்லாம் வந்தா கடை தேங்காய வாங்கி வழிப்புள்ளையாருக்கு படைக்கிறேல. இந்த பாருங்க, முதல்ல என்ன கேட்காம எடுத்து கொடுத்த அந்த 100,00,000 ரூபா பணத்தை வச்சுட்டோ, அப்புறம் சட்டம் சவடால பத்தி பேசுங்க. அவருக்கு சம்மந்தியா வரவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நானும் வந்ததுல பார்த்துட்டே இருக்கேன். அவரோட வயசு கூட மரியாதை இல்லாம பணம் பணம் சொத்து இதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். அங்க ஏதோ ஒரு மன மருத்துவம் சொல்லிதான் அவர் இங்க வந்திருக்கார். வந்த இடத்துல நீ எப்படி நடந்தா அவர் என்ன பண்ணுவார்? தாத்தா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்க உள்ள போறேன்? என் பணத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் எங்க வேணாலும் போங்க. தேவதாண்டா, வயசான காலத்துல இது எனக்கு தேவைதான், தேவைதான். ஏய், நீ மாட்டோம் ஒய்ஃபை பார்க்குறேன்னு கொல்லத்து புரட்டு போயிட்டா. ஆனா அவன் ஒர்க் பண்ற இந்த ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் கார்பரேட் இந்த ஆஃபீஸ்லாம் இங்கே தான் இந்த ஊரில் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை விசாரிச்சுட்டு போய் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போய் மேனேஜரை பார்க்க போனேன். என் பையன் இப்படி அவஸ்தப்பட்டு இருக்கா, ஒய்ஃப் அங்கே இருக்கா, ஒரு டிரான்ஸ்ஃபர் எப்படியா ஏற்பாடு பண்ணும் போது கேட்கலாம்னு அவன் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே என்ன ஆச்சு தெரியுமா? நான் போய் யாரை பார்க்கணும்னு நினச்சிட்டு போனேனோ, அந்த மேனேஜராக உட்கார்ந்துருக்கிறவருக்கு நம்ம குடும்பந்தாண்டா படிக்க வச்சு அவர் அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அவர் என்னை பார்த்த உடனே, வாங்கோ நீங்கள் இன்னாருடைய பையனாக உட்காருங்கன்னு நாற்காலி கொடுத்தார். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி விட்டு எழுந்துன்னு போடாங்கிறேன். சொன்னேன், என் பையனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. உடனே பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தார். கொத்தாரி பில்டிங்கில் ஏவி ஜெயராமன் பேர். இந்த கார்டை கொடுத்துருக்காரு, இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. உன் ஒய்ஃப் டிரான்ஸ்ஃபர்லாம் ஒரு சல்லி காசு கூட இல்லாமல் உடனே ஆகும். வாங்கிக்கோ. இஷ்டம் இருந்தால் நான் தான் உன் அப்பான்னு சொல்லிக்கோ. இப்போ நான் இங்க போட்டுமா இல்லை இங்க போட்டுமா? இந்த நாடகத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு இலவசம் என்றாலும், ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு ஒரு கான்செப்டில் அந்த போஸ்டர்லேயே மினிமம் 1,000 ரூபாயும், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களாக இருந்தால் மினிமம் $50 அப்படின்னு அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார். இது கம்பல்சரி இல்லை, ஆனால் நாடகக்கலை வளரணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு சில உதவிகளையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதில் வர உதவிகள் நாடக குழுக்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் தான் போகுது. நாடகக்கலை வளர்ப்போம், நாடகங்கள் பார்ப்போம், ரசிப்போம். இந்த கலை மெம்மேல் வளர நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். நன்றி, வணக்கம். கோபமாக பேசுறாரா? பாவம் தாத்தா, ரொம்ப வருத்தப்பட்டோம். இங்கே பாரு, முதல்ல இங்கே 3 மாதம் அங்கே 3 மாதங்கிற கான்செப்டை பிரேக் பண்ணும். இப்போ என்ன பண்ணலான்ற? வயசான காலத்தில் இந்த மாதிரிலாம் அவரை போட்டு ஷட்டில் பண்ணிட்டு நினச்சாலே ரொம்ப பாவமாக இருக்கு. யார் அவர்? நம்ம தாத்தா கையில் வச்சு தாங்க வேணாம். ஆனால் அது நம்ம அப்பாக்களுக்கு புரியலையே. புரிய வைக்கணும். தாத்தாவுக்கு பாடம் எடுத்தோம்ல, அது மாதிரி நம்ம அப்பாக்களும் பாடம் எடுக்கணும். லிவிங் டுகெதர்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு அதெல்லாம் ஒரு நாள் தாத்தா என்கிட்ட சொன்னார் பாரு. அப்படியே ஆடு போயிட்டேன். ஆமாண்டா, தனித்தனியாக டிவி, ஏகப்பட்ட மொபைல் ஃபோனு, 4-5 காரு இதெல்லாம் தேவையில்லையே. நம்ம எக்ஸ்பென்சஸில் அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டிங் டெவலப் ஆகும். ஆமாண்டா,
முதல்லலாம் ஜாயின்ட் ஃபேமிலியே தான் இருந்தோம். ஆமாம், ஒரு தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்தால் செலிப்ரேஷன் பட்டையை கிளப்பலாம் இல்லை. இங்கே பார், தாத்தா நினச்சா சிறுசேரியில் இண்டிவிஜுவலாக 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வில்லாவே வாங்கலாம். அவர் என்ன ஆசைப்பட்றார், நம்மளாம் ஒன்றா இருக்கணும் தானேடா. இங்கே பார், அவருக்கு இப்போ வயசு 80 போகுது. அவரோட சந்தோஷத்துக்காக நாம் இந்த முடிவெடுப்போம். நம்ம ஒன்றா இருக்கோம்டா. கரெக்டா, நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா நம்மளை பார்க்க நம்ம அப்பாக்கள் வந்து தானே ஆகணும். கரெக்ட், நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம்டா. இதுதான் அவர் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு அடையாளம். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ சித்தப்பாவை கன்வின்ஸ் பண்ணு, நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன். அதாவது நான் போய் பெரியப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணணுங்கிறேன். ஆமாம், ஆனால் அந்த சமமே உனக்கு வேணாம்டா. ஏன்டா? பண்ணுறதுக்கு அவன் ஒன்றுமே இல்லையே. ஏ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஆ, ஏ ரோபோ, சொன்னா கேண்டா, வெளியில சொல்லிட மாட்டியா? தெரியும்ல தலைவர் செய்யலா. என்னடா எப்படி இருக்க? இருக்கேன்டா. என்ன ஒரு மாதிரி பேசுற? நீ பேசுறதெல்லாம் எங்கடா மறக்க முடியறது? நீ கூட தான் அண்ணங்கிற ஒரு மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டே போன. இப்ப கூட உன் புள்ள வந்து அழாத குறையா கெஞ்சின தொண்டுதா, நானே உங்க காத்துக்கு வரலான் இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்து நிக்கிற. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அழற? நான் எங்க அழறேன், நான் என் வியூஸ்ல கிளியரா இருக்கேன். அதானே, உனக்கு அந்த ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து காசாக்கணும். ஆமாண்டா, இன்னும் அந்த விவசாய நிலத்தை எத்தனை நாள் கட்டி பாதுகாக்கிறது? எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இதுதான நம்மளுக்குள்ள இருக்கிற தகராறே. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற நீ? நான் ஒன்றும் பண்ண சொல்ல, நம்ம பிள்ளைகள் தான் அப்பாவுக்கு வயசாகுதுங்கிறத ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கா. ஏன், அது நமக்கு தெரியாதா? தெரியும்டா, அதனால்தான் இந்த வயசுக்கு மேலே அவரை 3 இங்கே 3 அங்கேன்னு சமப்படுத்தக்கூடாதுடா. ஓ, இப்போ என்ன திடீர் ஞானோதயம்? ஆ, அவர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டேன்டா. இப்படி தான் ரோபோ வந்து எங்காச்சும் தங்கினான்டா. அப்போது தாத்தாவுக்கு இந்த மீதி இருக்க போகிற காலத்தில் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் பாரு, நான் அப்படியே தகச்சு போயிட்டேன்டா. நீ ஏன் சொல்லுடா, நாம அப்பாவுக்காக என்னடா பண்ணிருக்கோம்? என்னடா இப்படி சொல்ற நீ? அப்பாக்கள் தாண்டா பிள்ளைகளுக்கு செய்யணும். ஏண்டா, பிள்ளைகள் அப்பாவுக்கு பண்ணக்கூடாதா? 3 அவர் இங்கே அங்கேன்னு தங்கறதுல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லடா. அவர் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழணும் தாண்டா ஆசைப்படுற. இப்ப என்ன பண்ணலாங்க? நாம ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாதா? இந்த மாதிரிதான் சத்யா கூட என்கிட்ட வந்து பெரிய லெக்சர் கொடுத்தான். நம்ம குழந்தைலாம் இவ்வளவு மெச்சூர்டா பேசுறான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த காலத்து குழந்தைகள் எல்லாரும் நான் ரொம்ப நம்மெல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அவளுக்கு நம்மளோட கலாச்சாரம் எதுவுமே தெரியாது, பாரம்பரியம் எதுவும் புரியாதுன்னு. ஆனா கொஞ்சம் அவ பேசுறத காது கொடுத்து கேட்டோம்னா அவளுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் நமக்கு நிச்சயமா புரியும். அப்படியா சொல்ற? ஏய், ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அவருடைய 80 வயசுடா. அன்னைக்கு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணி அவர்கிட்ட எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிடுவோம்டா. டாக்டர், அப்படியே பழையபடி நாமெல்லாம் ஒன்றா இருக்க போற அந்த நல்ல செய்தியை அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஆமா, அப்பா எங்கடா இருக்கோ? அவர் இப்போ உங்ககிட்ட தானே இருக்கணும். அங்கே வரலையா? என்னம்மா அது, அவர் இங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமா? பாருங்க அண்ணா, இந்த மாதிரி அங்கே இங்கேன்னு அவரை ஏலம் போடுறதுனால தான் ப்ராப்ளமே வருது. ஓ, இப்போ எங்கே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிரதோஷம் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போயிருப்பாருமா? ஆமாண்டா, அவர் இப்படி தான் திடீர் திடீர்னு ஏதாவது பண்ணுவார். இப்படி தான் போன மாதம் அவரை காணும் காணும் வீடெல்லாம் தேடிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா மாடியில், மொட்டை மாடியில் டேங்க் மேலே ஏறி உட்காந்துன்னு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னா உங்கள் அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குடாங்கிற. என்னடா சொல்கிற நீ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைடா, அப்புறம் கீழே இறங்கிட்டேன். அண்ணா, முன்ன மாதிரி அவர் இல்லடா, எப்பவுமே கலகலப்பா இருப்பார். இப்ப அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் ஒரு சிந்தனை, ஏதோ ஒன்னு அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு பிஹேவியர்.
என்னடா என்னென்னமோ புதுசு புதுசாக சொல்கிற நீ. ஆமாண்டா, போன மாதம் எங்கள் ஆஃபீஸில் கூட ஏதோ ஒரு கம்ப்யூட்டரை ட்ரைனிங் ஒன்று நடந்தது. அதில் வந்து அவர் அந்த டேட்டா ஃபார்மில் வந்து ஏதோ என்னோடய லைஃப் ஆம்பிஷன் அப்படின்னு என்னமோ எழுதியிருக்காரு. ஆனால் என்னன்னு தான் என்னண்ணா இது அவரோட ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சுயநலத்தோடு நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை கம்பல் பண்ணி டெஸ்ட் எழுத வச்சு அவருக்கு கிடைச்ச 18,000 பணத்தையும் உங்கள் பேரில் எழுதி வாங்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணேன், நம்ம திருப்பியும் சேர்ந்து இருந்தாலாவது அப்பா கிராமத்தில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்ற மாட்டாளான்னு பார்க்குறேன். நான் எங்ககிட்ட அப்பா இருக்கிற அந்த 3 மாதம் என்னோட கடமையை பொறுப்பை நல்ல முறையில் பண்ணணும், நல்ல மாட்டுப்போனா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்டாட்டி எங்கடா டிரான்ஸ்ஃபர் கிடச்சி இங்கே வந்துட்டா அப்பாவை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் நம்ம தலைமையில் விடுஞ்சிருமோன்னு அங்கேயே உட்காண்டிருக்கா. ஆமாம் மன்னி, நீங்கள் சொல்கிறது சரி. வயசான காலத்தில் அப்பாவுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்க கூட நம்ம முயற்சி பண்ணல. ஆமாண்டா, ஒரு காசி ராமேஸ்வரம் கூட நம்ம அழிச்சுட்டு போகவே இல்லைடா. இப்போ என்ன பண்ணுறா அப்பண்டா? இங்கே பாருங்க அண்ணா, உங்கள் ஆஃபீஸ் மேனேஜருக்கு முதல்ல ஒரு ஃபோனை பண்ணு. அவர் அந்த ஃபார்மில் என்ன எழுதியிருக்காருன்னு கண்டுபிடிக்கும். அவரோட ஆசை எதுவோ அவரோட அந்த 80வது வயசுக்கு அதே ஒரு கிஃப்டாக நம்ம பூர்த்தி பண்ணிடலாம்ண்ணா. அவரோட கடைசி ஆசை வந்து இமயமலையில தான் இருக்கணும், அங்க ஒரு ஆசிரமத்திலே இருக்கணும், முடிஞ்சா அங்கிருந்து மவுண்ட் கைலாஷ் எல்லாம் போகணும், என்னென்ன எழுதி வச்சிருக்காரு. இவன் வேற ரஜினி ஃபேன் ஆச்சே, இமயமலைன்னு உடனே பத்திக்கிச்சு உனக்கு. நான் கூட்டு போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டான். ஒன்னும் பண்ண முடியாது, அவ ரெண்டு பேரும் பத்திரமா திரும்பி வரணும்னு நாம ரஜினியை வேண்டிப்போம். என்னடா இந்த வயசுலயே நடுங்கிறது? பாருடா அந்த இமயமலையோட அழக பாருடாடே தாத்தா. ஒரு மலை வந்து நம்மை காப்பாத்துறதுக்கு நின்னு இருக்குடா, இந்தியாவை காப்பாத்த ஒரு மலை நின்னு இருக்கு. ஒரு மனுஷன் நிக்கணும்னு நினைக்கப்படாதாடா வாழலாம். இயற்கையோட வரத்தை பாத்தியாடா நீங்க? அதுக்கு ஏன் தாத்தா இப்ப துப்பாக்கி விஜய் மாதிரி பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, இந்த மலை எதுக்காக இருக்கு தெரியுமா? நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு பெரிய வளையமா காப்பாத்திட்டு இருக்கா. அப்படிங்க புரியுது தாத்தா. இப்ப பாருங்க, நீங்க போக வேண்டிய இடம் அங்கதான் இருக்கு. இங்க இருந்தே பார்த்துட்டு கன்னத்துல போட்டு போயிடலாம் தாத்தா. உன் கன்னத்துல போடுவோம், பயப்படா. ஒரு வேகத்துல இருக்க தெரியுமா? எங்க தாத்தா அப்படி நினைச்சாரு, எங்க அப்பா சுதந்திர போராட்ட வீரர், அவர் நினைச்சார் அவராலையும் முடியல. அவருக்கு பிறந்த மகன், நானாவது இதை செய்யணும், இமயமலைக்கு போகணும், அந்த லிங்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசைடா. என்ன நீ தடுக்க இமயமலையை பார்க்க வந்தேனா இல்லை எனக்கு பாடம் நடத்த வந்தேனா? பாடம் என்னடா, என்ன பாடம் சொல்லி கொடுத்தே என்னடா புரிஞ்சுக்க போறேன். ஒன்னே ஒன்று நான் கரெக்டாக சொல்றேன் கேட்டுக்கூடாது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இப்போ சொல்லி கொடுத்தாத்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இல்லாட்டா அதை காப்பாற்றவே முடியாதான். அவங்களுக்கு அந்த உணர்வை நம்ம இப்போ கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, வயசான பிறகு யாரும் அவங்கள அசைக்க முடியாது. நாட்டு பற்றும் தெய்வ பற்றோட அந்த நாட்டையே அவங்க காப்பாற்றுவாங்க. இந்த மலை எதுக்கு தெரியுமா? டெரரிஸ்ட் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள நுழையாம பார்த்துக்கிறதுக்காக இருக்கிறார். புரியுது தான், புரியுது தான், பார்த்துல தான் தேவை.
ஏய், நீ பேசாம நான் போயிட்டு வருவேன். நான் வர வரையில் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீ வீட்டுக்கு திரும்பி போனாலும் சரி, நான் வந்த காரியத்தை முடிக்காம நான் போக மாட்டேன். என்ன காரியம் தான், என்ன சொல்கிறேன்? சொல்கிறது என்னடா, செயலில் தான் காட்டணும். இந்த காலத்து குழந்தைகளை நினச்சி நான் எப்படி வருத்தப்பட்டு இருக்கேன் தெரியுமா? அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ சொல்லலைன்னா வேறு எப்படா நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அதுங்களை பத்திரமாக பார்த்துக்கணுன்னா ரெண்டு விஷயம் தான் ரோபோ ஞாபகம் வச்சுக்கோ. குழந்தைகளுக்கு நீ சொல்லிக் கொடு, தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லு, தேசம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். அது போகணும். நான் வரட்டுமா? எங்கே தாத்தா போகிறேன்? நான் வரேன் தாத்தா. தாத்தா, 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 என்ன போகிறேன் தாத்தா?